வெல்கம் டு பிரியாஸ் வேர்ல்டு 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தொண்டை கரகரப்பு மற்றும் தொண்டை வலி உடனே சரியாக மூணு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பல நேரம் எடுத்துக்கிற மருந்து பொருட்கள் நோயை குணப்படுத்துவதோடு புதிய நோயை உண்டாக்கவும் காரணமாக இருக்கு. புது புது சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துது. அப்படி இல்லாமல் நம்ம பாரம்பரிய முறைப்படி நோயை குணப்படுத்துறதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மருத்துவ குணம் வாய்ந்தது. பெருஞ்சீரகம், சீரகம், வெந்தயம், ஏலக்காய் மற்றும் கிராம்பு, கடுகு, மிளகு மற்றும் மஞ்சத்தூள், இவை இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்லி பவுடர் அதாவது சில்லி இந்த பொருளே இருக்காது. காரத்திற்கு நம் முன்னோர்கள் பயன்படுத்தினது மிளகு மட்டும்தான். இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. பீட்டா கரோட்டின் அதிகம் உள்ளது தான் இந்த மிளகு. 10 மிளகு கையில் இருக்க பகைவர் வீட்டிலும் உணவு அருந்தலாங்கிறது பழமொழி. அது மட்டும் இல்லாமல் கிள்ளி எடுக்கும் கருமிளகு கருவருக்கும் கவத்தைங்கிறத சங்க இலக்கிய பாடலும் மிளகோட பெருமையை சொல்லுது. இதை ரெண்டே யூஸ் பண்ணி தான் இந்த டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம கிள்ளி எடுக்கும்போது ஒரு 10 மிளகு வரும். அதோட சேர்த்த பொட்டுக்கடலையை நல்லா மெண்டு சாப்பிடணும். இதை இரண்டையும் மெண்டு சாப்பிட்டுட்டு நல்ல சூடான நீர், அதாவது நீங்கள் தேநீர் அருந்தும் அந்த பதத்தில் இருக்கிற சுடுதண்ணியை குடிச்சிடணும். இதில் உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ சுடுதண்ணி குடிக்கணும். அப்படி சுடுதண்ணி குடிக்கிறபோது தொண்டைக்கு இதத்தை அளிக்கிறதோட நம்ம சாப்பிட்ற மிளகு பொருட்கள் அதாவது வேகமாக செரிமானத்துக்கும் அது உதவுது. மிளகில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. இதோடு சேர்த்து நீங்கள் ஹாட் வாட்டர் குடிக்கும்போது தீராத கவத்தை அது சரி செய்யுது. அது மட்டும் இல்லாதவ நாள்பட்ட புண்கள் தொண்டையில் இருந்தாலும் அதை குணப்படுத்துகிற சக்தியும் இந்த மிளகுக்கு இருக்குது. இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது நம்ம பாட்டி காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க கல்லுப்பும் சுடுதண்ணியும் தான். சுடுதண்ணியில் கல்லுப்பை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் அதிகமாக உள்ளது. இது பார்த்திங்கன்னா நம்ம தொண்டையில் ஏன் கரகரப்பு அதிகமாக வருது அப்படின்னா, சில நேரம் நம்ம உள்ளக்கு ஏற்படுற இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் புண்கள் காரணமாக இருக்கலாம். இது ரெண்டுக்குமே இந்த கல்லுப்பு ரொம்ப சிறந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹாட் வாட்டரால் நல்லா வாய் கொப்பளிக்கணும். இந்த வாய் கொப்பளிக்கும் போது நம்ம உள்நாக்கில் அந்த தண்ணி படுற அளவுக்கு இந்த தண்ணி வந்து வாய்க்குள்ளே போகணும். இப்படி வாய் கொப்பளிக்கிறது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தலையை வச்சு வாய் கொப்பளிக்காமல் கொஞ்சம் தலையை சாய்ச்சி மேல் நோக்கி பார்த்தவாறு வாய் கொப்பளிக்கணும். அப்படி இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு உள்நாக்கு வலைக்கும் சென்று கிருமிகள் ஃபுல்லாக அழியும். இப்போ நம்ம மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். மூணாவது டிப்ஸு மஞ்சத்தூள், பால் மற்றும் பிளாக் பெப்பர் பவுடர். இதை மூணையும் வச்சுருந்தா நம்ம மூணாவது டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது சுடு பால் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு நம்ம நார்மலாக குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹாட் மில்க் எடுத்துக்கிடுங்க. சூடாக இருக்கணும் இந்த பால், நல்லா சூடாக இருக்கணும். அந்த சூடான பாலோட நம்ம மஞ்சத்தூளும் மிளகும் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். இந்த மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், அதாவது ரொம்ப கம்மியான அளவு தான் சேர்க்கணும். இந்த பாலோட கலர் டோட்டலாக மஞ்சள் ஆகக்கூடாது, லைட் மஞ்சளாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் மிளகு, இது பிளாக் பெப்பர் பவுடராக எடுத்துருக்கேன் நான். இது மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும்தான் போடுறேன்னா, கொஞ்சம் தான் போட்டுருக்கேன். கப்பு வந்து ரொம்ப சின்ன கப்பு, அதனால் ஸ்மால் குவான்டிட்டி அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேங்க. இப்போ பிளாக் பெப்பர் வந்து பவுடராக வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோட கலர் வந்து டார்க் எல்லோவாக மாறலை, லைட்டான எல்லோ கலரில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான் நம்ம மஞ்சத்தூள் எப்போவுமே எடுத்துக்கணும். அதிகப்படியாக எடுத்துக்கிட்ட போது மஞ்சளோட சூடு கல்லீரலை பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே மஞ்சத்தூள் வந்து அளவாக பயன்படுத்தினா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த அளவுக்கு இருக்க சூட்டோடு சேர்த்து இந்த பாலை குடிச்சிடணும். இந்த மூணு முறையுமே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த கை மருத்துவ முறை தான். எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்கிட்ட போகாமல் தேவைக்கு மட்டும் டாக்டர்கிட்ட போனால் நம்ம பணத்தையும் பாதுகாக்கலாம், நம்ம உடம்பையும் பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உணவே மருந்துங்கிற நம்ம முன்னோர்களோட கோட்பாட்டை எடுத்துக்கிட்டு பாரம்பரிய உணவுகளை வரவேற்போம், வரும் நம் தலைமுறைக்கு வளம் சேர்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ரியாஸ் வேர்ல்டு 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.